திருநெல்வேலி மாநகராட்சி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பதின் அவசியம் குறித்து ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய தபால் அட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. மாநகராட்சி ஆணையாளர் திருமதி பே விஜயலட்சுமி அவர்கள் பேச்சு. திருநெல்வேலி மாநகராட்சியின் திருநெல்வேலி, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் ஆகிய மண்டல அலுவலகங்களில் பொதுமக்கள் கோரும் பல்வேறு சான்றுகள், உரிய ஆய்வினால் ஏற்படும் கால தாமதம் மற்றும் நிலுவை ஆகியவற்றிற்கு தீர்வு காணும் விதமாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் 4 மண்டலங்களிலும் சிறப்பு சேவை முகாம் நடத்திட அறிவுறுத்தலின்படி சிறப்பு சேவை முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று பாளையங்கோட்டை மண்டல அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு சேவை முகாமில் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி பே விஜயலட்சுமி அவர்கள் தலைமையேற்று பாளையங்கோட்டை மண்டல அலுவலக வளாகத்தில் பல வகையை சார்ந்த மரக்கன்றுகளை நடவு செய்து அதன் பின்பு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கு உடனடி தீர்வு காணும் வகையில் 185 பயனாளிகளுக்கு சான்றிதழ்களுடன் மரக்கன்றுகளையும் உடன் வழங்கி பேசுகையில், திருநெல்வேலி மாநகராட்சியில் திருநெல்வேலி, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் ஆகிய மண்டல அலுவலகங்களில் புதிய வரி விதிப்பு ஆணைகள், பெயர் மாற்றும் ஆணைகள், கட்டிட வரைபட அனுமதிகள், புதிய குடிநீர் இணைப்பு ஆணைகள், புதிய பாதாள சாக்கடை இணைப்பு ஆணைகள், பிழை திருத்த ஆணைகள், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் ஆகிய சான்றுகள் வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தினாலும் மேலும் மனுக்கள் சற்று அதிக அளவில் நிலுவையில் இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் வரப்பெற்றதால் மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக சிறப்பு சேவை முகாம் மாநகராட்சி சார்பாக நடத்தப்பட்டு முகாமிலே வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 28/7/2019 அன்று திருநெல்வேலி மண்டலத்தில் நடைபெற்ற சிறப்பு சேவை முகாமில் பல்வேறு கோரிக்கையாக 200 மனுக்கள் பெறப்பட்டு அதன் மீது உரிய துரித நடவடிக்கை மேற்கொண்டு மொத்தம் 171 பயனாளிகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்ற சிறப்பு சேவை முகாமில் 50 பயனாளிகளுக்கு சொத்து வரி பெயர் மாற்றம் ஆணைகளும், 13 பயனாளிகளுக்கு புதிய குடிநீர் இணைப்புக்கான ஆணைகளும், 14 பயனாளிகளுக்கு குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் ஆணைகளும், 23 பயனாளிகளுக்கு புதிய சொத்து வரி விதிப்பு ஆணைகளும், 17 பயனாளிகளுக்கு காலிமனை வரி விதிப்பு ஆணைகளும், 13 பயனாளிகளுக்கு கட்டிட வரைபட அனுமதி ஆணைகளும், 24 பயனாளிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை இணைப்பு வரி விதிப்பு ஆணைகளும், 1 பயனாளிக்கு பாதாள சாக்கடை இணைப்பு பெயர் மாற்றம் ஆணையும், 25 பயனாளிகளுக்கு பிறப்பு சான்றிதழ் மற்றும் 5 பயனாளிகளுக்கு இறப்பு சான்றுகளும் என மொத்தம் 185 பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து மாநகராட்சி 4 மண்டலத்தில் உள்ள 151,000 குடியிருப்புகளுக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அவசியம் அமைந்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய தபால் அட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் புதிதாக வீடு கட்டுவதற்கு திட்ட அனுமதி கோரி விண்ணப்பம் செய்பவர்கள் திட்ட வரைபடத்தில் அவசியம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பதற்கான இடம் பெற்றிருந்தால் மட்டுமே புதிய அனுமதி வழங்கப்படும். இந்த சிறப்பு சேவை முகாமில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு 3 தினங்களுக்குள் மனுதாரர்களுக்கு ஆணைகள் வழங்க அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே திருநெல்வேலி மாநகராட்சி மண்டல பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நாளை தச்சநல்லூர் மண்டல பகுதிக்கு உட்பட்டு தச்சநல்லூர் மண்டல அலுவலகத்தில் நடைபெறும் சிறப்பு சேவை முகாமில் கலந்து அவர்தம் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து உரிய தீர்வு காணலாம் என திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் திருமதி பே விஜயலட்சுமி அவர்கள் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் திரு எல் கே பாஸ்கர், மாநகர் நல அலுவலர் திரு டி என் சதீஷ்குமார், பாலை மண்டல உதவி ஆணையாளர் திரு எம் கோட்டைக்குமார், உதவி செயற்பொறியாளர் திரு பாஸ்கரன், வருவாய் அலுவலர் மற்றும் சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி
இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.